நேத்து நைட்டு அக்கா உன்கிட்ட கோவமா நடந்துகிட்டதையும் அதனால மனசு உடைஞ்சதையும் பார்த்து தாங்க முடியாம தான் மகா போய் அக்கா கிட்ட பேசி புரிய வச்சிருப்பா. என்ன சித்தி சொல்றீங்க? மகாவைதெல்லாம் பண்ணா? நான் உண்மையதான் சொல்றேன் சூர்யா. உன்னோட இந்த சந்தோஷத்துக்கு முழு காரணம் உன் பொண்டாட்டி மகாதான். நீ அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரிங்க சித்தி, நான் இதோ வந்துறேன். எவ்வளவு சந்தோஷமா போறேன் பாருங்க. மகா மகா மகா, ஐயோ மகா, அம்மா எங்கிட்ட பேசிட்டாங்க, அம்மா எங்கிட்ட பேசிட்டாங்க. என்னால இறக்க முடியாது, முடியாது, என்கிட்டயும் பேசிட்டாங்க. அதுக்காக நான் என்ன உங்களை தூக்கிட்டா சுத்திட்டு இருக்கேன், நீங்க மட்டும் ஏன் தான் இப்படி தலைகால் புரியாம ஆடுறீங்களோ? இல்ல, அம்மா என்கிட்ட பேசினதுக்கு நீதான் காரணம்னு சித்தி என்கிட்ட சொன்னாங்க. அந்த சந்தோஷத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம எக்ஸைட்மெண்ட்ல உன்னை தூக்கிட்டேன். பயங்கரமான ஆள் தாங்க நீங்க. ஆனா எனக்கு இந்த விஷயத்துல ஒரு டவுட் இருக்கு. என்ன? மறுபடியும் டவுட்டா? நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே? இல்லங்க, ஏதோ மக மேல உள்ள பாசத்துல கோவத்தை விட்டுட்டு உங்ககிட்ட பேசினாங்க சரி, ஆனா என்கிட்ட எப்படி அவங்க டக்குன்னு பேசிட்டாங்க? நான் பேசினேனே தவிர அவளை எப்பவும் என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன்ற உண்மை அவளுக்கு புரியவே இல்லை. அது எனக்கும் தெரியும், ஆனா உடனே எப்படி என்ன மன்னிச்சாங்க அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அது எங்க அம்மாவோட நல்ல மனசு. ஏன் நல்ல மனசுன்னு நினைச்சா அது அவளுக்கே வெட்டிக்கிட்ட குழி. ஆமா, எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்ப உட்காந்துக்கிட்டு டயலாக் பேசு.